ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன் வீக் ஆச்சு வீடியோ போட்டு. என் மாடி தான் இப்போ போட சொன்னா வீடியோ ஒன்று போடு அப்படி சொல்லிட்டு. நான் ஊருக்கு போனேன். இப்போது ஊருக்கு போகிறதுக்காக கிளம்ப சொல்லிட்டு பார்த்தேன். இந்த டைமில் வந்து வீடியோ ஒன்று போடு சொல்லிட்டு சொன்னான். அதனால் வீடியோ ஒன்று போட்டுலாம் சொல்லிட்டு அதான் ப்ளே பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, துணி துவைக்கிறதுக்காக வந்திருக்கோம். துணி துவைக்க போகிறோம். அந்த துணி துவைக்கிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கா. பாருங்க, தண்ணி போயிட்டு இருக்கு. துணி துவைக்க போகிறா. அவளால் துணி துவைக்க முடியலையா? ஏன்னா காலில் அடிபட்டதுனால காலை வந்து கீழே ஊனி இது பண்ண முடியலையாம். அதனால் என்ன துணி துவைக்க கூப்பிட்ருக்கா. சரி, நான் வந்து சும்மா ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். நானும் துணிக்கு துவைப்பேன். தனியாக இருக்கும்போது துவைச்சி தான் இருக்கேன். இப்போ எங்கள் துவைக்கிட்டு ஒரு கோச்சமாக தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான். இந்த பேர் ராணி. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வாங்க, துணி துவைக்கலாம். பாரு, என்ன என்ன தான் துணி துவைக்க கூட போகிறேன், உங்களையும் துணி துவைக்க போகிறேன் பற்றியா? இப்போ எவ்வளோ போட்டு ஆளாக போகிறேன். இப்போ துணி மொத்தம் ஊற போட்டா, இந்த ஊற போட்டுக்க துணிலாம். இதுக்கப்புறம் வந்து துணியை துவைக்கணும். அவள் துணி மட்டும் உரம் போட்டால் ஏன் எந்த ஒரு ஃபேண்ட்டு, ஒரே ஒரு ஃபேண்ட்டு, அது எங்கே இருக்குது பாரு. இப்போ கிடைக்கு என் ஃபேண்ட்டு. ஏன்னா இதை துவைக்க மாட்டாலாம். ஏன்னா தூக்கி தூக்கி அடிக்க முடியலையாம். இது நான் துவைக்கணுமா? சட்டை உரம் போட்டுக்கிறானா இல்லைன்னு சொல்ல, என் துணி எல்லாமே டெய்லி அவள் தான் துவைப்பா. இருந்தாலும் ஃபேண்ட்டை தூக்கி உரம் போட்டா எதனாலனா, ஃபேண்ட்டு வெயிட்டாக இருக்குதான். ஜீன்ஸ் ஃபேண்ட் இருக்குதுனால வெயிட்டாக இருக்கிறதுனால தூக்கி துவைக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பார்க்கலாம் எப்படி நான் என்ன பண்ணுறா சொல்லிட்டு. இப்போ தான் துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறா. நல்லா பார்த்துக்குங்க. மழை வர தூரல் வர லைட்டாக போட்டுன்னு இருக்குது. தூரல் போட்டுன்னு இருக்குது. துணி துவைக்க முடியுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம். அதிகமாக பெஞ்சால் வெளில துவைக்க முடியாது. ஏன்னா அது வீட்டுக்கு வெளியில் இருக்கிறத துவைக்கிறோம். இதாக வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த துணி துவைக்கிற வசதிலாம் இல்லை. வீட்டுக்கு வெளியில் தான் துணி துவைக்கிறது. அதனால தான் வீட்டுக்கு வெளியில் வந்திருக்கோம் துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மழை வந்திருக்கு, நிற்குதான்னு பார்ப்போம். மழை நின்றுடுச்சு. சும்மா நாலு தூரல் போட்டுச்சு. சும்மா போடுவோம்ல, நாலு தூரல் போட்டுச்சு. அதுக்கப்புறம் மழை நின்றுடுச்சு. பார்க்கலாம் வெளியில் போயிட்டு மழை வந்திருக்கான்னு. அவ்வளோதான், மழை வரல, நின்றுடுச்சு. சரி, துணி துவைக்கிட்டேன். துணி துவைக்கிட்ட பார்ப்போம். ஆணி, ஐயா, மழை மறுபடியும் வருது. பார்ப்போம், வெளியில் போயிட்டு பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. லைட்டாக தூரல் போடுது. லைட்டை தான் தூரல் போடுது. பார்க்கலாம் எவ்வளோ மழை வேகமாக வருதா இல்லையா சொல்லிட்டு பார்க்கலாம். மழை போட்டுன்னு இருக்குது, லைட்டாக தூரல் போட்டுங்குது. இங்கே வந்து தண்ணி வந்து இறங்காது. ஏன் எதனாலனா மேலே ஃபுல்லாக மரம் இருக்கும். வாழை மரம் அதெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி இறங்காது. ஓகேவா? மாணி, துணி துவைச்சிட்டு வரியா? நான் வீட்டுக்குள்ளே போனால் அப்படியே போவா? இங்கே பாரு, துணி துவைக்கிறியா? இங்கே பாரு, எல்லோரும் ஹாய் காட்டு. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே பாரு, ஹாய் காட்டு. என்ன ஏன் துணி அதிகமாகுதா? ஏன் வாணி, துணி வந்து அதிகமாகுதுன்றான். ஆனால் துணி அது கம்மி தான். இது அவளுக்கு அதிகமாக இருக்குது போல். சரி, பார்ப்போம். ஆனால் துணி துவைக்கிறது வந்து எவ்வளோ துணி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் துணி துவைச்சிடுவா மொத்தத்தையும். ஏன்னா வந்து சும்மா சோப்புலாம் போடுறது கிடையாது. அப்படியே துணிக்கி அப்படியே போகிறதான் தூக்கி. அப்படியே பட்டணத்து படாதமாக துவைக்கிப்பா. துணி துவைக்கும் போது சோப்பு எப்படி தான் போடுவா? லைட்டாக தான் சோப்பு போடுவா. அதிகமாகலாம் சோப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். சர்ப்புலாம் போட்டு ஊற வைக்கிற பழக்கம் அதிகமாக இருக்குது. அப்படியே சர்ப்பு போட்டு ஊற வச்சிட்டாலும் வச்சுக்கா, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் துணி அப்படியே ஊறிட்டே இருக்கும்.
அப்படியே எடுத்து சோப்பு லைட்டாக துணி சோப்பு வந்து ஒரு சோப்பு வாங்கணும்னா ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுப்பா, புரியுதா? லைட்டாக தான் சோப்பு போடுவாள். அந்த சர்ப்புலேயே வந்து ஊறி அழுக்கெல்லாம் வெளியே வந்ததுனால அப்படியே துணிக்கு அப்படியே போட்டுருவாள். அதுதான் இவருடைய பழக்கம். எதுவுமே இருந்தது எந்த இடத்துல எதுவுமே எடுத்து எடுத்து வைக்க மாட்டான். அது எது அப்படியே 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 கிடக்கும், புரியுதா? ஒரு டீசெண்டாக ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு நல்லா இருக்காது. ஒரு துவைச்சா அந்த அந்த இது வந்து அப்படியே போட்டுருக்கு, வேறு ஏதாவது வந்து எடுத்து வைப்பாங்க, அது போல் இருக்கும். பார்த்துக்க, எல்லாமே அப்படியே அப்படியே தான் கிடக்கும். பாத்திரத்துலேருந்து எல்லாமே, கொப்பையிலேருந்து அப்படியே எல்லாமே அப்படியே கிடக்கும். இதுதான் இவ்வளோ பழக்கம். என்னது? ஆமாம், துவைச்சா துவைச்சதுல எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறேன். நீ புரிய என்ன சொன்ன? எடுத்தா எல்லா பொருளையும் அடுத்த இடத்துல தான் வைப்பியா? எல்லா பொருளையும் அடுத்த இடத்துல தான் வைப்பா, அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான். வீட்டுக்கு வெளில அப்படி இருக்கியா? ஆ, வீட்டுக்கு வெளியிலையும் அப்படி தான் இருக்கணும் சுத்தமாக, புரியுதா? வீட்டுக்குள்ளே மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, வீட்டுக்கு வெளியிலும் சுத்தமாக இருக்கணும், சரியா? இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பாரு வாணி, சொல்லு. ஆ.